ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சனிக்கிழமை காலையிலே கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. தேவையில்லாத துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டொனேஷன் பாக்ஸில் போடுறதுக்காக. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சை முடித்தாச்சு. ஈவினிங்கு இந்தியன் ஸ்டோர் போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்தியன் ஸ்டோர் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே மால் போகிறதா பிளான். அதால் அவங்களும் எங்களோட வராங்க. ஏப்ரல் மாதம் எங்களுக்கு ஸ்ப்ரிங் பிரேக் விட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் நியூஜெர்சி நியூயார்க் போயிருந்தேன். நியூஜெர்சிலேருந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிராண்டு புழுங்கல் அரிசியும் அதுக்கப்புறம் இட்லி அரிசியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சோம்பு கூட பார்த்திங்கன்னா அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். சோம்பு வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி டைம் கிடச்சிது எனக்கு. அதனால் சோம்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ஒரு 30 மினிட்ஸ் ஆன பிறகு ஒரு வெள்ளை கிளாத்தில், நல்ல காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு 2 டேஸ் ஆகுங்க ஆறுறதுக்கு. நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு 3rd டே வந்து என்ன பண்ணணும்னா, பேனில் வந்து சோம்பு போட்டுட்டு லைட்டாக வறுக்கணும். வறுத்த பிறகு நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அதில் தண்ணி இல்லைன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் இந்தியன் ஸ்டோர் போயிருந்தேன் பட்டேல் பிரதர்ஸ். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். எப்போதும் வாங்குற மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்க எனக்கு கிடச்சிச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் கிடச்சிருச்சு. ஒன்றே ஒன்று தான் கிடைக்கல, முருங்கைக்காய் கிடைக்கல எனக்கு. ஆனால் முருங்கீரை கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தனியா வந்து நான் எப்போதுமே வந்து இது மாதிரி பாக்ஸில் தான் அங்கே வாங்குகிறேன். கொஞ்சம் வந்து க்ளீனாக இருக்குது. முதல்ல வந்து ஸ்வாட்டில் இருக்கும், அது நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன கல், அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் அது வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன். 24 மந்த்ரா தான் வாங்குறது. அது வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன் நான். ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $4.49. அது மாதிரி நான் 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். எப்படியும் தனியாக பொடி அரைக்கணும்னா இதில் வந்து நான் ஒரு பாக்ஸ் வந்து பொடியாக அரைச்சிருவேன், ஒரு பாக்ஸ் வந்து மசாலா கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி மசாலாலாம் அரைக்க தேவைப்படும், அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன் ஒரு பாக்ஸு. ஒரு பாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னி எல்லாம் அரைக்கும் போது, இந்த கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போது நான் வந்து தனியாக சீரும் போட்டு அரைப்பேன். அதுக்காக இது ஒரு பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா எனக்கு வந்து சீக்கிரமாக ஆகிடும். தனியாக பொடி வந்து முட்டையிலலாம் போட்டு பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். அதால் இது தனியாக பொடி சீக்கிரமாக ஆகிடும் எனக்கு. அரைச்சி வச்ச ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பொடியை காலி. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் இந்த பாக்ஸு. 2 வாட்டி நான் குழம்புக்கு யூஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முட்டைக்கு யூஸ் பண்ணுவாங்க மசாலா போட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது சீக்கிரமாக தனியாக பொடி காலியாகிடும். ஏலக்காய் வந்து நான் இந்த பிராண்டில் தாங்க வாங்குகிறேன் நான். நான் வந்து ட்ரேடர் ஜோலியும் ட்ரை பண்ணியிருக்கேன், கிடைக்கல ஏலக்காய் எனக்கு. அதே மாதிரி காஸ்ட்கோலையும் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. காஸ்ட் 24 மந்த்ரா கொஞ்சம் காஸ்ட்லி தான் கம்பேர்ட் டு நம்ம ஸ்வாட் பிராண்டை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி, $10 ஆகிடுது. ஆனால் நல்லாயிருக்கு, ஸ்மெல் நல்லாயிருக்கு, அதால் யூஸ் பண்ணி நான் வாங்குறேன் நான். இதை 24 மந்த்ராவில் வந்து இந்த வெள்ளம் வாங்கியிருக்கேன். இது வந்து பிளாக்காக ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பெருசாக இருக்கும். இது 450 கிராம்ஸ் இது. இதோட விலை வந்து $7.99. வந்து இந்த பதஞ்சலி கீ வாங்கியிருக்கேன் நான். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா $12.99. இந்த பதஞ்சலி கீயோட விலை வந்து அப்பப்போ வந்து விலை ஏறியும். ஒரு சமயம் விலை ஏறும், ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து கம்மியாயிடும். சில நேரத்தில் வந்து $14.99 இருக்கும், சில நேரத்தில் வந்து $12.99 இருக்கும். பனச்சக்கரை கூட வந்து நான் 24 மந்த்ராவில் தான் வாங்குகிறேன். இப்போ தான் கொஞ்சம் நான் இந்த ஒரு வருஷமாக தான் விட்டுட்டுருக்காங்க. இது போன வருஷத்துலேருந்து பண வெள்ளமும் வந்து 24 மந்த்ராவில் வருது. அதுக்கு முன்னாடி நான் வந்து பண வெள்ளம் வந்து வேறு பிராண்டில் வாங்குவேன். ஆக்சுவலி அந்த பிராண்ட் தான் போய் பார்த்தேன் நான். பண வெள்ளமும் அதில் தான் வாங்குவேன், பனச்சக்கரையும் அதில் தான் வாங்குவேன். அந்த பிராண்ட் இல்லாததால் வந்து பார்த்திங்கன்னா நான் 24 மந்த்ராவில் வாங்கிட்டேன் நான். அதுவும் வந்து ஆர்கானிக் தான் வாங்குறது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பண வெள்ளம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். அதில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டே வராது அந்த பணம் வெள்ளம் கூட. நான் எப்போதுமே குதிரவாளி தான் சாப்பிட்றது. எனக்கு வந்து இந்த வாட்டி நான் எப்போதுமே மண்ணாவில் குளூட்டன் ஃப்ரீன்னு இருக்கும், அதுதான் வாங்குறது. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மண்ணால் வேறு மென்ஷன் பண்ணலை, குளூட்டன் ஃப்ரீன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதால் நான் வாங்கலை. நான் வந்து 24 மந்த்ராலேயே வாங்கிட்டேன். மண்ணாலேயும் மண்ணாக்கும் 24 மந்த்ராஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து $1. அடுத்தது வந்து சென்னா வாங்கியிருக்கேன். சென்னாவும் வந்து பார்த்திங்கன்னா
$12 இது. இது வந்து 4 pound இது. உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எப்போதுமே வீட்டில் ஸ்டாக்காக இருக்கும், ஒரு கவர் எப்போதுமே மெயின்டெயின் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் சின்ன உடச்சுக்களை வாங்கியிருக்கேன், இதோட 4 pound. இது வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா $7.99 இது. தோரம்பருப்பு, தோரம்பருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா $14.99. கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வந்து ரொம்ப நல்லா கிடச்சிது எனக்கு. கத்திரிக்காய் பெரிய சின்ன சின்ன கத்திரிக்காய் கிடைக்கல, பெரிய பெரிய கத்திரிக்காய் தான் கிடச்சிது, ஆனால் ரொம்ப நல்லா கிடச்சிது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய கத்திரிக்காயோட புது கத்திரிக்காயையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க, அதை பார்த்து வாங்கணும். சில நேரத்தில் வந்து மிஸ் முதல் நான் வாங்கும்போது எனக்கு தெரியாது கத்திரிக்காய் எப்படி வாங்கணுன்னு, என்ன இருக்கோ அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி தான் சொல்லுவாங்க சில டிப்ஸு, ஏன்னா அவங்க இந்தியாவில் இருக்காங்க, எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மாவும் தங்கச்சியும் சொல்லுவாங்க. அதுலேருந்து இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் அவங்க சொன்ன டிப்ஸை தான் வாங்குகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் வந்து ஸ்டாக்காக வாங்கி வீட்டில் வைக்கிறது. இப்போ அமாவாசைலாம் வந்ததுன்னா கொத்தவரங்காய் போட்டு சமைக்கணும்னு வாங்க. நட்டது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, இது வந்து நம்பூர் பீன்ஸுங்க, நம்பூரில் எப்படி கிடைக்குமோ அந்த பீன்ஸு. நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேடர்ஜோ பாஸ்கெட் மார்க்கெட்லலாம் வாங்குகிற பீன்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். சமைக்கும் போது அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நம்ம எவ்வளோ குக் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து நம்பூரில் பண்ணோம்னா பீன்ஸ் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த பீன்ஸ் இந்தியன் ஸ்டோரில் வாங்குகிற பீன்ஸை பாவக்காய் மட்டும் நிறைய வாங்குவோம் நாங்கள். இந்த வாட்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கம்மியாக தான் கிடச்சிது, நிறைய இருந்தது கடையில் ஆனால் நல்லா இல்லை, அதில் நல்லா இருக்கிறது மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய். கோவக்காய் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான் ஒரு 2-3 வெரைட்டியில் பண்ணுவேன், நான் எங்கள் பண்ணி கொடுப்பேன் பசங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், கோவக்காய் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு வந்து நீட்டமாக கட் பண்ணோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஒருத்தருக்கு வந்து ரவுண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சில நேரத்தில் வந்து மிக்ஸ் பண்ணியே பண்ணுவேன் நான், கொஞ்சோண்டு இருந்ததுன்னு வச்சுக்கலேன், கொஞ்சோண்டு வந்து நீட்டாக கட் பண்ணுவேன், கொஞ்சம் வந்து ரவுண்டாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுப்பேன் நான். அப்புறம் வெண்டைக்காய் வந்து இல்லை, வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி $3.99 தான் போட்டிருந்தாங்க. எப்போதுமே வெண்டைக்காய் விலை அண்ட் அவரைக்காய் விலைலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், $5 நான் வாங்கியிருக்கேன் நான். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா $3.99 வெண்டைக்காய், ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து வெண்டைக்காய் எப்படி வாங்குவேன்னா இப்படி பிடிச்சி பார்த்து வாங்குவேன், அதுலேயே வந்து எனக்கு தெரியும் அது வந்து முத்தின வெண்டைக்காவா இல்லை வந்து பிஞ்சு வெண்டைக்காவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸை பார்த்தும் கூட சில நேரத்தில் நம்ம எடுக்கலாம், ரொம்ப பெருசாக இருந்தால் எடுக்க மாட்டேன், குட்டி குட்டியாக இருந்தால் எடுப்பேன் நான். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பார்த்து எடுக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் ஒரே சைஸாக இருந்தது. அதனால் வந்து நான் அப்படியே வாங்கி நான் உடச்சி கூட பார்த்து வாங்கினது கிடையாதுங்க. நான் இவ்வளோ வருஷமாக வாங்கிட்டுருக்கேன் யூஎஸில் வெண்டைக்காய், நான் உடச்சி ஒரு நாளும் பார்த்தது கிடையாது, நான் அப்படியே வாங்கிட்டு வருவேன், ஒன்று கூட முத்தலாகவே இருக்காது எனக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வந்து 3 தான் வாங்கிட்டு வந்தேன், மற்றதெல்லாம் நல்லா இல்லை, அதில் பார்த்ததுலேயே இந்த 3 கொஞ்சம் நல்லா இருந்தது, அது வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா இது தண்ணி காய் வந்து சாப்பிட்டா நல்லதுன்னு வாங்க உடம்புக்கு. அவரைக்காய் வாங்கியிருக்கேன், அவரைக்காய் ரொம்ப நல்லா இருந்தது, அதில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன், $7 ஆச்சுருந்தேன் அவரைக்காய். புதினா வந்து 2 பேக் எப்போதுமே வாங்குவேன், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதெல்லாம் நான் 2 பேக் எடுத்துகிட்டேன் நான். இஞ்சி வந்து நல்லா இல்லை இந்த வாட்டி இந்தியன் ஸ்டோரில், அதில் எமர்ஜென்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான், இது ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த இஞ்சி. உள்ள நுழைஞ்சோன்னா முதல் வேலை எங்களுக்கு என்னென்னா முருங்கை இலை இருக்காங்கன்னா பார்ப்போம், போய் இருந்ததுன்னா ஒரு 4 வாங்கிட்டு வந்துடும், முதலெல்லாம் 6-7 வாங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் கம்மி பண்ணிட்டேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 வாங்கிட்டு வந்தேன். இந்த பேக்கெட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா $4.99, அது மாதிரி நான் 4 வாங்கியிருக்கேன், $20 இது. இது வந்து வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன், வெந்தயக்கீரை எப்போதுமே நான் வந்து பவுடர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இதை தான் பவுடர் பண்ணியாக வச்சுப்பேன் நான், ஃபெனகிரிக் பவுடராக யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பேக் வாங்குறது இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 3, இந்த வாட்டி கொத்தமல்லி கூட அவ்வளோ நல்லா இல்லை, நான் கொத்தமல்லி சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன், 3 வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப நல்லா இருந்தது, அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க, 99 cents தான் இந்தியன் ஸ்டோரில் தக்காளி. நான் எப்போதுமே வந்து எங்கள் வீட்டு எதிர்க்கே இருக்குது வால்மார்ட், அதனால் வந்து அங்கே போய் வாங்கிடுவேன் நான், ரொம்ப நல்லாயிருக்கும் வால்மார்ட்டில் வாங்கும் போது, அங்கே வச்சுருக்கிற அந்த இது பார்க்கும் போது பாக்ஸில் வச்சுருக்கும் போதே நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும். ஆனால் வந்து $1.99, நான் இவ்வளோ நாளும் அங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன் நான். பாட்டில் கார்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் அது எப்போதுமே நாட்டு சுரக்காக வாங்குவேன், இருந்ததுன்னா வாங்குவேன் நான், ஆனால் ரொம்ப பெருசு பெருசாக கிடைக்கும், நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி. எனக்கு 2 தேங்காய்,
நான் ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவர் தனியாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. நான் ரெண்டு பேருமே நாங்கள் சொல்லிக்கல, எங்க வெங்காயம் எடுத்திருக்கோம், நானும் எடுத்திருக்கேன், அவரும் எடுத்துருக்கேன் சொல்லவே இல்லை. அவரும் சொல்ல நானும் சொல்ல. வீட்டில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் 5 வெங்காயம் பேக்கெட் இருக்குது. என் வீட்டில் ஆல்ரெடி 2 இருக்குது. நான் ஆக்சுவலி என்னென்னா, நான் மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணுவேன். அது சீக்கிரமாக ஆகிடும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளோதாங்க வாங்கினேன். வேறு எந்த ஜங்க் ஃபுட்டும் நான் வாங்க மாட்டேன் இந்தியன் ஸ்டோரில். இந்த வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு வகைங்கள்லாம் தான் வாங்கினேன். எனக்கு இன்றைக்கி வந்து பில்லு வந்து பார்த்திங்கன்னா $256.25. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.